தமிழ் மதிய நேர நாங்கள் ஒரு சில பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற உறவுகளே அந்த வகையில் அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக தமிழ் முரசத்தின் மீது பொய்ப் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த பொய்ப் பிரச்சாரங்கள் யாரால் முன்னெடுக்கப்படுகின்றது என்று பார்த்தால் தமிழ் விடுதலை போராட்டத்துக்கு நீண்ட காலமாக மண்ணில் தடை கற்களாக இருக்கும் சில விசமிகளால் இந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த விசமிகளை தங்களுடைய அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் தமிழ் மோசத்தில் அண்மையில் ஒரு காணொளி வெளியிடப்பட்டிருந்தது அந்த காணொலியில் சொல்லப்பட்ட விடயம் எங்களுடைய நிறுவனங்கள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டாம் அப்படி பதிவிட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று தெரிவித்திருந்தோம் நோர்வேயில் இருக்கின்ற நாங்கள் நடவடிக்கை என்று சொல்கின்ற போது நாங்கள் சட்ட ரீதியாக மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் அதைத்தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் எம்மால் சொல்லப்பட்டிருக்கின்றது இங்கே தொடர்ச்சியாக எங்களுடைய நிறுவனங்கள் மீது தமிழ் தேசிய அமைப்புகள் மீதும் பொய் பிரச்சாரங்கள் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே அதிரவான விடயங்களை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டோம் அப்படி தொடர்ச்சியாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற போது நாங்கள் நோர்வேலே எங்களுடைய ஊடகத்துறை கூடாக எப்படியான நடவடிக்கையை முன்னெடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுப்போம் என்ற விடயத்தை தான் அங்கே சொல்லியிருந்தோம் இதிலே இன்னொரு விடயம் திட்டமிட்டு விசமிகளால் முன்னெடுக்கப்படுகின்றது அதாவது நாங்கள் பேசிய அந்த காணொளியிலிருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும் வெட்டி ஊடகங்களிலே திட்டமிட்டு பரப்பப்படுகின்றது அதிலே இங்கு நோவில் இருக்கின்ற குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் நாங்கள் மிரட்டல் விட்டிருக்கின்றோம் அல்லது அச்சுறுத்தல் விட்டிருக்கின்றோம் என்ற தொனியில் அந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது இது முற்றிலும் திட்டமிட்டு இந்த தமிழ் தேசிய ஊடகங்களை சிதைப்பதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற விசமிகளுடைய பிரச்சாரமாக நாங்கள் பார்க்கின்றோம் அதிலே நாங்கள் சொன்ன விடயம் இந்த நிறுவனங்கள் மீது குறிப்பாக தமிழ் தேசிய அமைப்புகள் மீது ஆதாரமற்று வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நாங்கள் அதற்கான விடயங்களை சட்ட ரீதியாக முன்னெடுக்கப்படுகின்ற போதோ அல்லது எங்களுடைய ஊடகங்களில் அந்த விடயங்களை வெளிக்கொண்டு வருகின்ற போதோ அது நிச்சயமாக அந்த நபர்கள் சார்ந்த குடும்பங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்ற ஒரு எங்களுடைய தார்மீக கடமையை தான் நாங்கள் அதில் வெளிப்படுத்தியிருந்தோம் அதை முழுமையாக மடை மாற்றி ஒரு போலி பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்ற விடயங்களை இந்த நபர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் நாங்கள் இதைத்தான் சொல்லிக் கொள்கின்றோம் எங்களுடைய நிறுவனங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில் இந்த நிறுவனங்கள் மீது ஆதாரமற்று வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் அல்லது இந்த நிறுவனத்தின் மீது திட்டமிட்டு திசை திருப்புகின்ற குற்றச்சாட்டுகள் அது நாங்கள் சட்ட ரீதியாக அணுகுகின்ற போதோ அல்லது எங்களுடைய ஊடகத்தில் அது சார்ந்தவர்களை நாங்கள் வெளிக்கொண்டு வருகின்ற போதோ நிச்சயமாக அது சார்ந்தவர்களையும் அது சார்ந்து நிற்கின்ற அவர்களுடைய மற்ற உறுப்பினர்களையும் பாதிக்கும் என்ற விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் என்ற விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்